விஜய் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படியே இருப்ப? உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடி. என்னையும் உன்ன மாதிரியே சினிமால ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிதான் இந்த நரகத்துல கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண ஆனா முடியல. அதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க எல்லாம் பயந்தாங்கோலிங்க. நீங்க அடங்கி போன மாதிரி நான் அடங்கி போக மாட்டேன். இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கறேன். நீ வரும்போது லெஃப்ட் சைடுல சோஃபால உட்கார்ந்து ஒரு பொண்ண ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தால அவந்தா இந்த ஏரியாவோட சப் இன்ஸ்பெக்டர். நீ அவகிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ. அவன் உன் மேல ப்ராஸ்டியூஷன் கேஸ் போட்டு உன்னையே ஜெயில தள்ளிடுவான். நாமெல்லாம் இவங்க கையில சிக்கிருக்க கூடாது. சிக்கியாச்சு. இனிமே இவங்க சொல்றத கேக்குறத தவிர வேற வழி இல்ல. ஆனவன் நம்ம தலை இழுத்து இப்படி கேவலமா எழுதிட்டான். சுடுவேன்
என்ன தலைவா, வெயில்ல வெளிய வந்த உடனே நேரா கோயிலுக்கு வந்திருக்க? எனக்கு பயில் கிடைச்சா உடனே இந்த கோயிலுக்கு வரேன் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். தலைவா, 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 சாமி தரிசனம் முடிய போது சீக்கிரம் வாங்க. டேய், எனக்கு தரிசனம் எங்கேயே கிடைச்சிடுச்சுரா. ஜியா, பூஜா, நிகிதா, சோனா, எல்லாரும் வாங்க. யார் வேணும்? ஸ்ரீயா தான் வேணும். ஸ்ரீயா வேணுமா? ஸ்ரீயா, ஏலத்துல விட போறேன். 10,000 ரூபாய், 50,000, 80,000, 100,000 கேஷ் கொடுத்துட்டு எடுத்துக்கோ. இந்த சீக்கிரம் சீக்கிரம் சொல்லல விடாத. ஸ்ரேயா யாருக்கு வேணும்? ஏலத்தை ஆரம்பிங்க. 4,00,000, 5,00,000, 7,00,000, 8,00,000, 9,00,000. கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நாம ஆசைப்பட்ட மாதிரி கிளப் டான்ஸ் தடை பண்ணிட்டாங்க. இப்ப இங்க இருந்து எப்படி வெளிய போறது? அந்த கடவுள் இருக்காருடி. ஏய், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கடி. என்னமோ கப்பல் கடல்ல கவுந்து பா நிக்கிறீங்க பாருங்கடி. அக்கா அவங்க கூட பேசணுமா? சீக்கிரமா இங்க வாங்கடி. உக்கருமா பாரு, நான் உங்க எல்லாரையும் ஏமாத்தி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் கிளப் டான்ஸ தடை பண்ணிட்டாங்க. உங்க லைஃப்க்கும் பிரச்சனை வரக்கூடாது, என் லைஃபும் நல்லா இருக்கணும். அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். நாளைக்கு ப்ரொடியூசர் ராஜேந்திர குமார் சார் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ என்ன சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. நாளைக்கு நீயே பாப்ப. இல்ல குட்டி, சூப்பரா இருக்கா. இன்னைக்கு இவளை வச்சு ஒரு ஆட்டம் போட்டுற வேண்டியதுதான். இத பாருமா, இன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஓஹோன்னு வரப்போற. அம்மா, ப்ரொடியூசர் ஜூஸ் கொடுக்க சொன்னாரு, எடுத்துக்கங்கம்மா. இந்தா குடி.
கொடுத்ததா? அப்படியா? எந்திரிச்சு வாமா. பார்த்து ஓடி. அன்னபூர்ணி, சீக்கிரமா உன் வேட்டைய ஆரம்பி. போக போக எல்லாம் சரியாயிடும். எந்திரிச்சு வாடி.